கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா, பிப்ரவரி 17. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாதல் கிடைக்கும். மத்தேயு 11:29. கிறிஸ்துவின் இந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவானதாக இருக்கும் என்று தேவ வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. சுமை எவ்வளவு அதிகரிக்கிறதோ அவ்வளவுக்கு ஆசீர்வாதங்களும் அதிகரித்து கொண்டே இருக்கும். தற்காலத்தில் இது எவ்வளவு கொடூரமாக காணப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக மகிமையும் பிரகாசமும் அவர்கள் ஜீவியும் காணப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக அமைக்கப்பட இது முழு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மேன்மையை நம் முன்வைக்கும் பொழுது சகல பாரமும் இலகுவாகவே காணப்படும். மேலும் கிறிஸ்து நம்மோடு இருப்பதால் இந்த நுகம் மிக மெதுவாகவே காணப்பட்டு சுமை இலகுவாக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 6:14 என்பதே ஆமேன்.